போட்டியா? ஓகே. ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து 500K வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் வந்து குட்டியாக வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க யார் அப்படின்னா, வந்து நம்ம கேம்பர் வேன் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த கேம்பர் வேன் ரெடி பண்ண இடத்துல தான் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சிலருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ நான் போயிட்டுருக்கேன். அது என்னன்றத வந்து நான் போகிற வழியில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஒரு வழியாக பூந்தமல்லையில் இருக்கிற அந்த ஆம்புலன்ஸோட பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அங்கே வந்து ஒரே ஒரு டிரைவர் மட்டும் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நல்ல கடையில் போயிட்டு அவங்களுக்கு மதியத்துக்கான சாப்பாடை வாங்கலான்னு சொல்லி போனோம். இப்போ அவைலபிளாக இருக்கிற டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 என்னமோ தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சங்கம் ஹோட்டலுக்கு தான் வந்து நம்ம போனோம். நீங்கள் ஓட்டுங்க, நான் எடுத்துருவேன். போட்டியா? ஓகே. ஒன்னும் பிரச்சனை. ஆக்சுவலி நாம வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி தரதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நிறைய டைம் சொல்லுவாங்க, நிறைய டைம் வந்து எங்களால் ஆன் டைம் சாப்பிடவே முடியாதுங்க, இந்த எங்களுக்கு ட்ரிப் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டைம் சொல்லுவாங்களா. ஸோ வந்து நம்மளோட 500K செலிப்ரேஷன் அன்றைக்கி ஆன் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்தோம். நாம் இது பண்ணது வந்து நான் கண்டிப்பாக பெரிய விஷயம்லாம் சொல்ல மாட்டேன், பட் நம்மளால் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுவோங்க, அவ்வளோதாங்க. எல்லாமே சேர்த்து வெளியே இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுங்க. காய்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பூந்தமல்லி கரையாஞ்சாவடிக்கு பக்கத்தில் இருக்கிற சண்முகம் அன்கோ சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இவங்க கூட சேர்ந்து நம்ம 500K வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி நிறையா கேட்டிருப்போம்ல, அதை அப்படியே நம்மளுக்கு ஜஸ்ட் இதில் நம்ம யூடியூப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. அவர் எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர் அருண். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஆம்புலன்ஸ் லைஃப், அந்த டிரைவிங் லைஃப்லாம் போயிட்டு இருக்கு? அப்படியே எவ்வளோ நாளாக நீங்கள் இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? நீங்கள் எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஒரு 3-4 வருஷமாக ஓட்டுறது. 3-4 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? எப்படி இதில் லீவ்லாம் எடுக்க முடியுதா? லீவ்லாம் எடுக்க முடியாது.
பஸ் தான் டூட்டி. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணுறது அப்படின்னா, இல்லை கம்பல்சரி இவ்வளோ நேரம் ஓட்டணும் அப்படின்றக்கா, இல்லை உங்களுக்கு அந்த பேஷண்ட் உங்களுக்கு அந்த ட்ரிப் வரதை பொறுத்தா? 24 செவன் டூட்டி எப்போ கால் பொறுத்தா நான் நீங்கள் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் எப்படி? நைட்டு வண்டிலேயே படுத்து தூங்குறது அப்படி தான். பட் லீவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. 24/7 நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம கிட்ட வந்து இன்னொரு அண்ணா வந்து பேச போகிறாரு. அவர் பேர் வந்து நம்ம ஜோசப் அண்ணா தான். ஸோ இவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்கலாம். ப்ரோ இது அப்படி கொஞ்சம் பிடிச்சிருந்து தெரியும் முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னாக்கா, இருக்கணும். அப்படின்னா ஒரு டே அந்த மார்னிங் டைம் தான் ஓட்டுவீங்க. இதெல்லாம் வந்து 24/7 ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி எழுப்பினாலும் போகணும். அப்போ அந்த மாதிரி டைத்தில் உங்களுக்கு எப்படி நாளே நல்லா இருக்கும், ஒரு ஹார்டாக இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதில். தொடர்ந்து இந்த சர்வீஸ் பண்ணுங்கள் காய்ஸ். ஃபைனலி வந்து நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சண்முகம் அண்ணா தான். இவங்க தான் வந்து ஆக்சுவலி இந்த ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்களா, இதோட ஓனர் வந்து இந்த அண்ணா தான். ரொம்ப நாளாக வந்து இந்த அண்ணா இந்த ஃபீல்டில் இருக்காங்க போல. ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசலாம், பர்சனலாக பேசி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்ததில், நமக்கு டைம் ஒதுக்கி கொடுத்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நான் போயிட்டுருக்கு இந்த ஃபீல்டு? இந்த ஃபீல்டு நல்லா தானே போயிட்டு. எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். 30 வருஷம்? அப்போ உங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு 30 வருஷத்தில். 30 வருஷம் மேலே தான் இருக்கும். கம்மியாக இருக்காது. நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஆம்புலன்ஸ் வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஸ்டார்டிங்ல ஒரு வண்டி தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்டது ஆம்புலன்ஸ் ஃபீல்டில் வரல. இறந்தவங்களுக்கு ஏத்தணும்ன்றதுக்காக. ஏன்னா அது வந்து என்னோட ஃபேமிலியில ஒரு நேரத்தில் அந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு. ஓகே ஓகே. அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வர ஆரம்பிச்சது. பெரியப்பாவுக்கு வந்து திடீர்னு ஒரு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்காத ஆயிடுச்சு. அப்ப 108 எல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, இப்ப ரீசன்ட் எங்கேயுமே 108 கிடையாது. அந்த டைம்ல போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆம்புலன்ஸுக்காக. அப்போ எனக்கு ஏஜும் கம்மி, அவ்வளோ ஒரு இதுவும் தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சரி முடியாம நிலமில வந்துட்டு ஃபாதருக்கு கிராண்ட் ஃபாதர்லாம் வந்து பாடி தான் குயின் நோண்டுவாங்க. அவங்க அந்த வேலை செஞ்சிருந்தாங்க. அவங்க அப்படியே அந்த லைன் அப்படியே நிறுத்தினாங்க. சரி நம்ம என்ன பண்ண, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி அந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம ஒரு பாக்ஸ் வண்டி போட்டு மக்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும்னு தான் நான் முதல் இதை ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பே எல்லாம் கிடையாது?
பைசா வாங்க. பட் எப்படி நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு வண்டி ரன் பண்ணனும்னா மெயின்டனன்ஸ் இருக்கு, வண்டி காஸ்ட் இல்ல. ஆல்ரெடி நான் வந்து வேற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஃபைனலி நான் வந்துட்டு இந்த லைன்ல மாறணும் அப்படினால என்ன பண்ணிட்டேன், சரி இலவசமா எல்லாருக்கும் கொடுக்கணும் வண்டி ஃபீச்சர் பாக்ஸ் தான் ஆற முடிச்சுது. ஆற முடிச்சு இலவசமா ஃபீச்சர் பாக்ஸ் கொடுத்துட்டா இருந்த நிறைய பேர் கொடுத்துருக்கேன், ஆதாரம் வச்சிருக்கேன். நீங்க ஒரு வேற பிசினஸ் பண்ணிட்டு இதை சர்வீஸ் மாதிரி பண்ணீங்க, அதுல இருந்து வர இன்கம் வச்சு இதுல பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே புரியுது. பொதுமக்களை வேற ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த ஆம்புலன்ஸ் பில்டிங் நான் அடுத்தது வந்தேன். ஓகே, அந்த இப்ப வேற ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா இல்ல இப்போ ஃபுல்லா இப்போ ஒன்லி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் மட்டும் இல்ல நம்மதான தொழில். இப்போ வந்து எவ்வளவு வண்டி நம்ம கிட்ட ஓடுது? என்கிட்ட இப்போதுக்கு ஒரு 25 வண்டி. 25 இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபீல்டில் வந்து சேலஞ்சாக இருக்குன்னா எனக்கு இதெல்லாம் சேலஞ்சாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கொரோனாவில் ரொம்ப ரொம்ப மக்களுக்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொரோனா டைமில் எங்கிட்ட காசு இருக்கும், புரியுது, ஆனால் சாப்பாடு கிடைக்காது. புரியுது. கொரோனாக்கு அப்போ எப்படின்னா இங்கே யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா இதெல்லாம் ஸ்டேட்டுக்கும் வண்டி எடுத்துட்டு போவோம். ஸோ நான் டிரைவரும் இருப்பாங்க, டிரைவர் பார்த்தாலும் டபுள் டிரைவர் தான் போகணும், நானே வண்டி டிரைவிங் பண்ணுவேன். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா சாதமே கிடைக்காது. இங்கேருந்து பிரெட்டு வாழைப்பழம் இதுதான் கிடைக்கும், இதை வாங்கி சாப்பிட்டு தான் யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் நாலு நாள் இதில் போகிற வயலில் டோல்கேட்டில் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி அந்த ஒரு செக் போஸ்ட்டு இப்போ வெஸ்ட் பெங்காலா வெஸ்ட் பெங்கால் நிப்பாட்டுவாங்க. கொரோனா டெஸ்ட் இருந்தால் தான் நான் அல்லோடேன்னு அதில் போய் ரெண்டு நாள் நிப்பாட்டுவோம். கொரோனா டெஸ்ட் அவன் எடுப்பான், 48 hours மேலே செல்லாதன்றான். இங்கே சென்னையில் எடுத்துட்டு நான் போகிறதுக்குள்ளே அங்கே 48 hours ஆகிடுது. ஆமாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் போக முடியல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமா தான் உங்களுக்கு புக்கிங் வரும். ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா புக்கிங் எடுத்து நீங்கள் போய் பேசுகிற பேஷண்ட்டை கூப்பிட்டு வரீங்க. ஹாஸ்பிட்டல் என்னோட உங்களுக்கு பே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் பே பண்ணும். ஹாஸ்பிட்டல் பண்ணது நான் கஸ்டமர் கிட்டே வாங்கிடுவேன். ஓ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புக் பண்ணுவாங்க, பட் ஆனால் கஸ்டமர் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு கஸ்டமருடைய நம்பரை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க. இது ஓனருடைய நம்பர், இதை கால் பண்ணுங்க, இந்த சர்வீஸ் பண்ணால் ஆம்புலன்ஸ் உடனே வந்துடும்ன்றதுக்காக. ஓகே ஓகே. கஸ்டமர் எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டாங்கன்னா சர்வீஸ் நல்லா இருந்தா அவங்க ரெகுலராக அவங்க குடும்பத்தை அப்படியே எங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே புரியுது. எங்கேயாவது எமர்ஜென்சி எங்கேனாலும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இப்படி லிங்க்ல போயிட்டே தான் இருக்குது, அவங்க டியூட்டி வந்துடுது. பட் இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லயே வந்து கிலோமீட்டர் சார்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இதுக்கு நீங்க எப்படி சார்ஜ் வாங்குறீங்க? கிலோமீட்டர் தான். இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெங்களூர் போறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுவீங்க? பெங்களூர் போனோம்னா ரிட்டர்ன் அப் அண்ட் டவுன் சார்ஜ் போடுவோம். அப் அண்ட் டவுன் கிலோமீட்டருக்கு வந்து நான் 12 rupees ஓட்டிருந்தேன் கிலோமீட்டர். ஆனா இப்போ ஓட்ட முடியாது, டீசல் விலை அதிகம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நான் டிரைவருடைய சாலரி ஏறிடுச்சு. ஓகே ஓகே. இல்ல இல்ல அது புரியுது. எல்லாம் ஏறுது. இல்ல சும்மா அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கன்னா 18 rupees 19 rupees. ஓகே. ஏன்னா நீங்க உள்ள எக்யூப்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு மெயின்டனன்ஸ் காஸ்ட் அந்த மாதிரி ஐசியூ வண்டியும்னா வேற போடுவோம் சார்ஜ். வெண்டிலேட்டரு அதுக்கு தனியாக டெக்னீஷியன் பீப்பாப்பு பைப்பாக்கு எல்லாம் உள்ள எல்லாம் இங்குமெண்ட் வண்டியில் வச்சு. ஓகே ஓகே ஓகே. அதுவும் அந்த வண்டியும் உங்ககிட்ட இருக்கு. ஐசியூ ஆம்புலன்ஸும் இருக்கு. இப்போ வந்து ஃப்ரீன்னு சொல்லி ஏதாவது பண்றீங்களா? இப்போ நம்ம ஏதாவது யாராவது அநாத ஆசிரமம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓ அநாத ஆசிரமம்லாம் கேட்டாங்கன்னா ஃப்ரீயா ஹோட்டலாவே ஃப்ரீயா பண்ணி தரேன். சில ஹோம்ல யாருமே இல்லைன்னா இப்போ கூட ஜஸ்ட் ஒரு 15 days முன்னாடி ஒரு பாடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ அனாதாசிரமம் இல்லாமல் வெளியில் யாராச்சும் இருப்பாங்கல்ல, அதுவும் பண்ணி சப்போஸ் யாராச்சும் சப்போர்ட்னு கேட்டாங்க அப்படின்னு நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சரி ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கண்டிப்பாக வந்து முடியாதவங்க தான் நம்மளை கேட்பாங்க. நான் உங்களோட டீட்டெயில் வந்து இதில் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஓகே. கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் உங்கள் சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் முடியல அப்படின்னா உங்களால் முடிஞ்ச சர்வீஸை அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக பண்ணலாம் சார். அது ஓகேங்களா? இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன வார்த்தை. ஒன்றுமே கிடையாது. அது ஃபீச்சர் பாக்ஸ் கேட்டாலும் சரி, பரில் குரோடுக்கு போனாலும் சரி, ரோட்ல இறந்துட்டாங்க அவங்க எத்தனை மொத்த டோட்டல் அடங்கலம் பண்ணி கொடுனாலும் சரி, பண்ணி தக்க ரெடியா இருக்கும். ஓகே. ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேசி முடிச்சிட்டோம் எல்லாருக்கிட்டையுமே. பட் இவங்களை வந்து பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் நின்று ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் ரியலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து நம்ம நிறைய டைம் யோசிச்சிருக்க மாட்டோம். பர்சனலாக வந்து இந்த கேமரா இல்லாமல் நம்ம பர்சனலாக பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா, பை பை.